புலி உன்னதான் பார்க்க வந்தேன். என்னயா என்ன விஷயம்? என் பேத்திக்கு 10 நாளா டைஃபாய்டு ஜுரம், படுத்த படுக்கையா இருக்கா. டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தாரு, குணமா. புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, அதை வாங்க பணம் இல்லை. எங்கெங்கே கேட்டும் பணம் கிடைக்கல. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தீனாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன், இல்லேன்னு மட்டும் சொல்லிடாத. ஐயோ, இப்படி திடீர்னு பணம் கேக்குறீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? தாத்தா திருப்பி கொடுக்கும் போது மீதி சில்லை வாங்கி போ. ஏனா கொஞ்சம் இருங்கயா. அரசாயே, என்னயா வழியில என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணும்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் பிக்காதயா. இல்ல, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டதில்ல. என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். இவ்வளவுதானா? சரி, எவ்வளவு வேணும் சொல்லு. 100 ரூபாய் அடுத்த வாரமே திருப்பி கொடுத்துறேன். 100 ரூபாயா? பெரிய தொகையாச்சே. பரவாயில்ல, கேட்காத மனுஷன் கேக்குற, அதனால குடுக்கறேன். ஆனா வட்டி 100க்கு 5 ரூபாய் சம்மதமா? வட்டி முதல்ல 1 வாரத்துல திருப்பி கொடுத்துடும். நிச்சயமா கொடுத்துறேன், ஆனா வட்டிய மட்டும் பிடிக்காத. சரியா, உனக்காக நான் வட்டியை பிடிச்சுக்காம பணம் தரேன், ஆனா சரியான நேரத்துக்கு பணம் வந்துடும்ல. கண்டிப்பா கொடுத்துறேன். பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. பாத்தீங்களா, முதல்ல ஆம்பளை ஐயோ இருந்தப்ப வீடே நாரிச்சு, இப்ப பொம்பளை ஐயோ வந்த உடனே வீடே களைகட்டிருச்சு. பாத்தீங்களா, எதுலயுமே பொம்பளை கைப்பட்டா தானே ஒரு தனி அழகே வருது. நீங்க சுந்தரலிங்கம், இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? ஏங்க அப்பா, வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மளை பாக்கணும்னு சொன்னாப்லயா? உங்களை நான் வர சொல்லி 1 வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இத விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னு தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 24 மணி நேரம் பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு. உங்களை நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாக பழக்கம். வழக்கமா இந்த மாதிரி ஆபீஸ்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போனோம் வைங்க, அதை தப்பா புரிஞ்சிட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க, அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகைக்கு எடுத்துருக்கோம். குத்தகைக்கு எடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒன்னு இருக்கீங்களா? நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யார் அந்த மாதிரி கட்டினதே இல்லீங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லீங்க. இன்னும் 1 வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தகை பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். என்ன எதுக்குற ஆம்பள அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிரவனா? நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சறாங்களேமா? இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷன் எங்கயோ டெல்லியில வேலை செஞ்சிட்டு இருக்காரு, வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண்தோணை இல்லாத குடும்பம், இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ண கரை சேர்க்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கீங்க. இந்தா நல்ல தினம் தான், எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. 1 வாரத்துல வாங்கின கடன் திருப்பி தரேன் சொன்னல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். 10 நாளா எப்ப கேட்டாலும் இதோ அதான சால்ஜாப்பு சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடை வாடகை மட்டும் கராரா வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலைய வெட்டினா எனக்கு என்ன, எனக்கு இப்ப என் பணம் வேணும். இத பாரு, சுண்ணில இருந்து கையெடுத்துருமா. ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அரசாய், காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப எதையாவது அடமானம் வெயி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஏன் போய் சொல்ற, உங்ககிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது என்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியா பண்ணுமா அண்ணா? இந்த காதை கொண்டாங்க. ஏயா முழிக்கிற, புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன? என் பேரையா? ஏமா,
இவர் பேரை உங்ககிட்ட அடமான வச்சாச்சுன்னா நாங்களாம் எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவர்கள் கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலன்னு கூப்பிடுங்க. எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திரும்பி பார்க்க கூடாது, சரியா? பாயா என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கப்பா. என் பேரை சொல்லி கூப்பிடுறது இந்த கடைசி தடவை வச்சுக்க. உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன், இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல திட்டு கையில கொடுத்து போடுங்க. பரவாயில்ல, தோஷக்கார அம்மையா தான் இருக்க. இது பாரு, உன் பேரை நான் மட்டும்தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். பணம் தராளாம் பணம். வேலையை பாரு, போடு. யோ, உன்னே நினைச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டுட்டு போறிய, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்புலியாப்பா! என்ன டேயா? அட உப்புலியப்பா, ஏன்பா உடம்புக்கு என்ன? ஆஸ்பத்திரில இருந்து வர ரத்தம் கொடுத்துட்டு வரேன். உனக்குதான் கோயில எல்லாமே கிடைக்குத, அப்புறம் ஏன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிக்கிற? ஒண்ணுமில்லனே, ரத்தம் கொடுத்தா நாலு உயிர் பழைக்குமே, அதுக்குத்தான். அதுக்கு என்னமா கொடுக்கணும்? இவன் இதுல மட்டுமா சம்பாதிக்கிறான்? கல்லு உடைக்கிறான், காட்டு வேலைக்கு போறான், தோட்டக்காவலுக்கு நிக்கிறான், எது கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்பா நீயோ ஒண்டி கட்ட, எதுக்கு இப்படி உழுந்து உழுந்து சம்பாதிக்கிற? அவன் பயன் சொல்ல மாட்டாங்க, அங்க பாருங்க வெட்கப்படுற. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா? அதுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தான்னா நாளைக்கு பொண்டாட்டி சமாளிக்க வேணாமா? நீங்க சொல்லிட்டீங்க, அவன் கேப்பானா? அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க. என்ன உப்புலியப்பா, நான் சொல்றது சரிதானா? ஏய், கதவை மூடுற, உண்டி என்றாங்கல்ல. என்னையாது பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் உப்புலியப்பா, என்ன காட்டி கொடுத்துறாதப்பா. சத்தியமான திருட இல்லப்பா, சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன திருட ஆக்கிடுச்சுப்பா. அட என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை, நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவம் பெருசுன்னு வாழ்ந்த நீங்க, இப்படி இப்படியா செய்யறது? அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்த என் பெரிய பெண்ணோட நகையை ஒரு அவசரத்துக்காக நான் அடை வச்சிட்டப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல, நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாததுனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கிருக்கிறோம்ப்பா. எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என்னால கருணவைப்பா, நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா என் ரெண்டு பொண்ணு ஆனாதையா நிக்கும்பா. கால என்ன அது? நான் சின்னப்ப என் கால போய் விழுந்துகிட்டு. இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, உப்புளி அப்பனை நம்புங்க, அவன் காப்பாத்தும். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், உங்க நகையை திருப்பறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகையை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன பிடிச்சுக்குவாங்க? அந்த தைரியம் எனக்கு இல்லையப்பா. சத்தியமா சொல்றியா? இனிமே இந்த தப்பு வேலை எல்லாம் செய்ய மாட்டையா? ஐயா நான் ரெண்டு பொட்ட பிள்ளைக்கு தகுப்பையா? நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் ரெண்டு பொண்ணு அனாதைய தெருவுல நிக்கையா? உங்க கால உப்புலி உப்புலியப்பா வாங்க உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவன் புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருந்தானு சொன்னீங்க? நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டு. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இதை நேரிலேயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. ஏன
லாரில மாடுகளை எங்க ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளா போகுது. அப்படியா? கேரளாக்கா ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறே லட்சுமி ரொம்ப சாது, அதுக்கு எழுப்பு நக்கனா உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறே ஆண்டாளு கொஞ்சம் முரடுத்தனா, ஆனா தீனை அதிகமா போடணும். அந்த லாரில இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னன்னு இவங்க பண்ணிக்கு தானே போகுது. பண்ணிக்கா? இதெல்லாம் கேரளா அடிமாட்டு போகுதுப்பா. அடிமாட்டுக்கா? டேய், அது சரியா எடுத்து புடிச்சு கட்டுங்களா, கீழே வந்துட போகுது. ஏங்க நீங்களும் இந்த ஊருக்கார தானே? கோயில் மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறீங்களே, இது நியாயமா? இதுல என்ன அநியாயம் கண்ட? மாடுகளுக்கு மார்க்கெட் இருக்கு, நாங்க விக்கிறோம். எங்க இந்த ஊரே சாமியா கும்பிடுற இந்த மாடுகளை கேவல காசுக்காக கொலகலத்துக்கு அனுப்புறீங்களே, இந்த பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது என் சொத்து, அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் விட மாட்டேன், நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா? என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கண்ணா வளர்த்தவன் நானும், இந்த ஊரே அதுகளை மாடுகளை நினைக்கிறது இல்ல, உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் பண்ற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்து நடந்து போச்சு, அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து போ.